பெங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாபம் நஷ்டம் சம்மந்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட சில கேள்விகளை கேட்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு உதாரணத்தினுடைய கேள்வி. ஒரு பொருளை ரூபாய் 240 வாங்கி 5% லாபம் வைத்து விற்றால் அதனுடைய விற்ற விலை என்ன? ஓகே, ரொம்ப எளிமை. ஒரு பொருளை 240 வாங்குறாரு, அப்போது வாங்கிய விலை அப்படிங்கிறத நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அடக்க விலை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. அப்போது அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 ரூபாய். ஓகே, எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறார் பாருங்கள், 5% லாபம். அப்போது லாப சதவிகிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு 5%, சரிங்களா. இதை வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, விற்பனை விலை. ஏற்கனவே சொல்கிறோம் சரிங்களா, விற்பனை விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன ஃபார்முலாஸ் சொல்லணும், நம்ம விற்பனை விலை நம்ம பொருளை விற்கணும்னு நம்ம கெத்தாக நிற்போம் அப்படின்னு சொன்னோமா. கெத்தாக நிற்போம்னா பெரிய வேல்யூ மேலே 100, லாபன்றதுனால ப்ளஸ் லாப சதவீதம். லாப சதவீதம் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு, 5 டிவைடட் பை 100 பெருக்கல் அடக்க விலை. ஞாபகம் இருக்குங்களா அந்த ஃபார்முலாஸு? ஓகே, விற்ற விலை அப்படின்னா 100 ப்ளஸ் ஓகேங்களா லாப சதவிகிதம் பை 100 இன்டு அடக்க விலை. ஓகே, பாருங்கள், 100 கூட்டல் 5 நமக்கு என்ன கிடைக்கும், 105/100 பெருக்கல் அடக்க விலை. அடக்க விலை நமக்கு கேள்வியிலே கொடுத்துட்டாங்க, அதான் வாங்கிய விலைன்னு சொன்னோம்ல. ஸோ வாங்கிய விலை தான் நமக்கு அடக்க விலை, அது எவ்வளோனா 240 ரூபா. ஓகே, ஜஸ்ட் டு சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள், 1 0 1 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, மிச்சம் இருக்கிறது பாருங்கள், 2 5 10 இங்கே பாருங்கள், 2 5 10 1 5 மிச்சம் 2 2 இங்கே 12 2 24. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது பாருங்கள், ஃபஸ்ட்டு அதில் 21 இருக்குது பெருக்கல், ரெண்டாவது லெவலில் இருக்குது உங்களுக்கு 12 இருக்குது. இதை பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், 21 பெருக்கல் 12, 2 1 2 2 2 4, 4 1 1 4 2 2. அப்போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பாருங்கள், ரூபாய் 252 சரிங்களா. ஸோ விற்பனை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 252 ரூபா. ஓகே, ஸோ அதனால தான் இவருக்கு 5% வந்து லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, இப்போ அடுத்து இந்த மாடலில் தேர்வில் கேட்ட ஒரு குவெஸ்டனை பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு பொருளை ரூபாய் 2000 வாங்கி 15% நஷ்டத்தில் விற்றால் அதனுடைய விற்பனை விலை என்ன? ஒரு பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ 2000 ரூபா அப்படிங்கிறது என்ன விலை உங்களுக்கு, அடக்க விலை, வாங்கின விலை இல்லையா. ஸோ வாங்கின விலை தான் உங்களுக்கு அடக்க விலை. ஓகே, அடுத்து 15% நஷ்டம். ஸோ நஷ்ட சதவிகிதம் வந்து உங்களுக்கு 15% பாருங்கள், அடக்க விலை கொடுத்துருக்குறாங்க, நஷ்ட சதவீதம் கொடுத்துருக்குறாங்க, இதிலேருந்து விற்பனை விலை கேட்குறாங்க. விற்பனை விலைனா நம்ம பொருளை நம்ம விற்கிறோம், அப்போ கெத்தடிப்புன்னு சொல்லுவோம். அப்போ விற்பனை விலையோட ஃபார்முலாஸ் என்ன வரும், மேலே பெரிய மதிப்பு கீழே சின்ன மதிப்பு, கீழே சின்ன மதிப்பு 100, மேலே 100, நஷ்டம் இருக்கிறதுனால மைனஸ் நஷ்ட சதவிகிதம். நஷ்ட சதவிகிதம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 15 இன்டு அடக்க விலை இல்லையா. ஸோ பாருங்கள், 100 - 15 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 85/100 பெருக்கல் அடக்க விலை. நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொஷினில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க 2000. இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிடும், ரொம்ப எளிமையானது தான். இதை வந்து இப்போ 2023 நடந்த கேள்வியில் தேர்வில் கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது 85/20. இந்த 0 அப்படியே வச்சுக்கோங்க, 2 மட்டும் பெருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2 5 10 சைபர் மிச்சம் 1, 2 8 16 1 17. ஸோ உங்களுக்கு விற்ற விலை எவ்வளோ இருக்குது, 1700 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. 2000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கிறாங்க, அதில் 1700 ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க சரிங்களா. இது இந்த மாதிரி ரவுண்டாக வேல்யூஸஸ் கேட்டால் நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்லேயும் போடலாம். இப்போ பாருங்கள், 2000 5% அதாவது 100 ரூபாய்க்கு எவ்வளோ உங்களுக்கு, 15 ரூபா, 100 ரூபாய்க்கு 15 ரூபா சரிங்களா. அப்போது 1000 ரூபாய்க்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு, 1000 ரூபாய்க்கு 150 ரூபா வருங்களா, 100 ரூபாய்க்கு 15 ரூபா. அப்போ 1000 ரூபாய்க்கு எவ்வளோ, 150 ரூபா. உங்கள் 0 பெருக்குன்னா இங்கேயும் 0 பிரிக்கணும். இப்போ எனக்கு 2000, 1000 ரூபாய்க்கு 150 ரூபா, 2000 ரூபாய்க்கு எவ்வளோங்க உங்களுக்கு, 300 ரூபாய்ங்களா.
சரிங்களா. அப்போது வாங்கிய விலையிலேருந்து 300 ரூபா கழிச்சு விற்றுருக்குறாங்க இல்லையா, 2000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை, அதில் 300 ரூபா கழிச்சு விற்றுருக்குற நஷ்டனாவே மைனஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ உங்களுக்கு? 1700. இப்படி ஃபார்முலாஸ் இல்லாமலும் ஷார்ட்டாகவும் நாம் என்ன பண்ண முடியும், சம்ஸை போட முடியும். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு 2022 ஓகே, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்ட்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சுங்க, அதில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது லாப நஷ்டத்தில் கேள்விகள் எளிமையாக தான் கேட்பாங்க. இது வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் எழுதக்கூடிய தேர்வுலேயே வந்து ஜிகே பேப்பர்னு ஒன்று இருக்குது, அந்த பேப்பர்லேயே இவ்வளோ எளிமையாக தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு பாருங்களேன். ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை ₹250 வாங்குகிறார். அதாவது ஹோல்சேல் கடையில் போயிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேனாவாக வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாரு சரிங்களா. அப்படி ஒவ்வொரு பேனாவாக விற்கும் போது அவருக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை 250 வாங்குகிறார். சரி, மொத்த பேனாவோட 100 பேனா எவ்வளோக்கு வாங்குறாரு? 250 ரூபாய்க்கு வாங்குறாரு சரிங்களா. சரி, இப்போது 100 பேனாவுடைய விலை 250 ரூபாய்ங்களா, அப்போ ஒரு பேனானுள்ள என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைரக்ட் மெத்தலையும் போடலாம். பாருங்கள், ஒரு பேனா 4 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ இந்த 100 பேனாவை சில்லறை சில்லறையாக பிரிச்சுட்டு ஒரு பேனாவை ₹4 விற்பனை செய்கிறாரு இல்லையா. அப்போ மொத்தம் எத்தனை பேனா இருக்குது? 100 பேனா இருக்குது. ஒரு பேனாவை 4 ரூபாய்க்கு விற்றா 100 பேனா, அப்போ 100 பேனாவை எவ்வளோக்கு விற்பார் அவர்? நமக்கு 400 ரூபாய்க்கு விற்பாரா பாருங்கள் இல்லையா. இது பாருங்கள், இது வந்து வாங்கியது சரிங்களா. 100 பேனாவை 250 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஆனால் அதை விற்கும் போது தனித்தனியாக பிரித்து விற்கிறாரு. ஒரு பேனாவுடைய விலை 4 ரூபாய்க்கு விற்கிறாரு, மொத்த பேனா 100. அப்போ 100 பேனா அப்படின்னா 400 ரூபா மொத்தம். அதாவது இது என்னது? விற்ற விலை. ஓகே, இது நமக்கு வாங்கிய விலை. அந்த வாங்கிய விலையினோட இன்னொரு பேர் நம்ம அடக்க விலைன்னு சொல்லுவோம். அப்போது 250 ரூபா தான் அடக்க விலை, ஆனால் சில்லறை சில்லறையாக விற்கும் போது எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 400 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஓகே, அப்போ இதெல்லாம் நம்ம முதல் தெரிஞ்சிக்கக்கூடியது நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஏன்னா விற்ற விலை என்பது அடக்க விலையை விட அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும்? லாபம் கிடைச்சிரும். ஓகே, எவ்வளோ லாபம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எளிமையான ஓகே மெத்தடு, பெரிய மதிப்புலேருந்து சின்ன மதிப்பை நம்ம கழிச்சிடணும் அவ்வளோதான். இப்போ 400 விற்ற விலை, ஓகே உங்களுக்கு அடக்க விலை 250, அப்போ எவ்வளோ லாபம் வாங்க? 150 ரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஓகே, 150 ரூபா லாபம் கிடைச்சிருக்குது சரிங்களா. இப்போ ஆனால் நமக்கு கேட்கக்கூடியது லாப நஷ்ட சதவிகிதம். அதாவது இதில் லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதான் எங்களுக்கு தெரியாது. அப்படி கிடைச்சா அது எதனுடைய அதை வந்து சதவிகிதத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு லாபம் தான் கிடைச்சிருக்குது. அப்போ லாபம் கிடைச்சிருக்குன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? லாப சதவிகிதம் கண்டுபிடிச்சிடலாம். லாப சதவீதமாக இருந்தாலும் நஷ்ட சதவீதமாக இருந்தாலும் அதை நம்ம எது கூட தான் கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், அடக்க விலையோடு தான் நம்ம கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஃபார்முலாஸையும் ஒரு டைம் எழுதிடுறேன். லாப சதவீதம்னா லாப மதிப்பு டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு என்ன உங்களுக்கு 100 சொல்லியிருப்போம். ஃபார்முலாஸ் இல்லாமல் கூட நம்ம போட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ லாபம் நமக்கு? 150 ரூபா லாபம் கிடச்சிருக்குது. எவ்வளவுல 150 ரூபா லாபம்னா அடக்கு விலை 250 ரூபா கொடுத்து நான் வாங்கி வித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னது கிடச்சிருக்கு? லாபம் கிடச்சிருக்கு. சதவீதம் கேட்குறாங்க, சதவீதம் கேட்டால் 100 ரூபாவில் பெருக்கிக்கணும். அப்படி பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாங்களா? 1 0 1 0 கேன்சல், மிச்சம் 10 25 இருக்குது. 2 5 10 இங்கே, 5 5 25 மறுபடியும் 1 5 5 இங்கே என்ன இருக்குது? 3 5 5 இந்த 0. ஸோ மிச்சம் நமக்கு இருக்கக்கூடியது 30 × 2. பாருங்கள், 32 எவ்வளோ நமக்கு? 60% நமக்கு லாபம் கிடச்சிருக்குது சரிங்களா. நமக்கு கிடைச்சக்கூடிய லாபம் எவ்வளோங்க? 60% லாபம் கிடச்சிருக்குது. ரொம்ப எளிமை. ஓகே, இது வந்து நமக்கு இந்த க்வெஸ்சன், அதாவது மேக்ஸ் ஸ்டாஃப் அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம்லேயே இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ரொம்ப 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 எளிமையான கேள்விகள் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் லாப நஷ்ட கணக்கில் கேட்குறாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த க்வெஸ்சன் போகலாங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இதுவும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஓகேங்களா கேட்ட க்வெஸ்சன்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட க்வெஸ்சன். ஓகே, ராணி 100 வாழைப்பழங்களை, அதாவது முன்ன பார்த்து அதே மாடல் க்வெஸ்சன் தான் இது உங்களுக்கு. ராணி 100 வாழைப்பழங்களை ₹320 வாங்கினால் அதனை 1 டசன், கொஞ்சம் ஒரு மாற்றத்தோடு கொடுத்துருக்காங்க, 1 டசன் ₹60 விற்றால் அதன் லாப நஷ்ட சதவிகிதம்.
முன்ன வந்து ஒவ்வொரு பேனாவாக கொடுத்துருந்தாங்களா, இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு டசனை 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு முதல்ல டசன் அப்படின்னா என்னென்னு தெரியணும் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் ஒரு இல்லையா, டசன் அப்படின்னா 12 அப்படின்னு அர்த்தம். ஒரு டசனில் எவ்வளோ இருக்கும்? 12 இருக்கும். சரிங்களா? ஏங்க ஒரு டசன் வாழைப்பழம் கொடுங்கன்னா எவ்வளோ? 12 வாழைப்பழம் கொடுப்பாங்க. ஒரு டசன் வளையல் போடுங்க, 12 வளையல் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ ஒரு டசன் என்பது 12. இப்போது முதல்ல 100 வாழைப்பழங்களை அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா 320 ரூபாய்க்கு வாங்குறாங்க இல்லையா? அப்போ இதுதானே உங்களுக்கு அடக்க விலை இல்லையா? 100 வாழைப்பழங்களை 320 ரூபாய்க்கு வாங்குறாங்க, இது அடக்க விலை. இப்போ அடுத்து ஒரு டசனை 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, ஒரு டசனை 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 12 வாழைப்பழங்களை தான் எவ்வளோக்கு விற்கிறாங்க? 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ ஒரு வாழைப்பழத்தினுடைய காஸ்ட் என்னவாக இருக்கும்? ஓகே, ஒரு பழத்தினுடைய காஸ்ட் என்னவாக இருக்கும்? ஒரு பழம்னா ஓகே 60 12 டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு வாழைப்பழத்தினுடைய காஸ்ட் எவ்வளோன்னு வந்துடும் இல்லையா? 12 வாழைப்பழம் 60 ரூபா. அப்போ ஒரு வாழைப்பழம் எவ்வளோ உனக்கு? ஒரு வாழைப்பழம் என்பது 5 ரூபா இல்லையா? ஏன்னா இப்போ 10 10 50 2 10 60 ரூபா கிடச்சிரும் இல்லையா? ஸோ ஒரு வாழைப்பழத்தினுடைய காஸ்ட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 5 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரியா? அப்போது 100 வாழைப்பழத்தை எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? ஒரு டசனை 12 ரூபாய்க்கு விற்கிறாரு. நம்ம 12 வாழைப்பழத்தினுடைய விலை 60 ரூபா. அப்போ அதில் நம்ம ஒரு வாழைப்பழத்தினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு வாழைப்பழத்தினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா கிடைக்குது இல்லையா? நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ வாழைப்பழங்கள் இருக்குது? 100 வாழைப்பழங்கள் இருக்குது. சரிங்களா? 100 வாழைப்பழங்களை 5 5 ரூபான்னு விற்றா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். 500 ரூபாய் கிடைச்சிருங்களா? ஓகே, ஏன்னா ஒரு வாழைப்பழம் 5 ரூபானா 100 வாழைப்பழம் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 500 ரூபா. அப்போது அவருடைய விற்ற விலை என்பது 500 ரூபா, வாங்கிய விலை அதாவது அடக்க விலை 320, இப்போ விற்ற விலை உங்களுக்கு 500 ரூபா. சரிங்களா? இப்போது விற்ற விலை வாங்கிய விலையை கம்பேர் பண்ணும்போது விற்ற விலை அதிகமாக இருக்குதுங்களா? அப்போ நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கும்? ஓகே, லாபம் தான் கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ எவ்வளோ லாபம்? எவ்வளோ லாபம்னா பெரிய மதிப்புலேருந்து சின்ன மதிப்பு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு லாபம் கிடச்சிரும் இல்லையா? ஸோ லாபம் என்பது பெரிய மதிப்பு மைனஸ் சின்ன மதிப்பு, அதாவது விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. 500 320 எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 180 ரூபா. சரியா? ஆனால் இதுலேயும் அவங்க என்ன தான் கேட்டிருக்காங்க? சதவிகிதம் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஓகே, வாழைப்பழத்தை விற்கும் போது எவ்வளவு சதவிகிதம் ஓகேங்களா லாபம் கிடைக்குது, எவ்வளோ சதவீதம் நஷ்டம் கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ லாபம் தான் கிடைச்சிருக்குது. அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். திரும்பவும் சொல்கிறேன், லாப சதவீதமாக இருந்தாலும் நஷ்ட சதவீதமாக இருந்தாலும் அதை அடக்க விலையோடு தான் கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, அப்போ பாருங்கள், அடக்க விலை 320, நமக்கு லாப மதிப்பு 180, சதவீதன்றதுனால 100 என்ன பண்ணணும்? பெருக்கிடணும். 1 0 1 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, மிச்சம் 32 10 இருக்குது. 2 10 இங்கேனா உங்களுக்கு 16 2 32. மறுபடியும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, 8 2 16ங்களா? இங்கே 9 2 18 10 இருக்கும். மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஓகே, 4 2 8 இங்கே 45 2. சரிங்களா? இப்போ அதை அப்படியே மிச்சத்தை பெருக்கிறீங்க. 45 × 5 4. ஓகே, அப்போ 45 × 5 எவ்வளோங்க? 5 5 25 மிச்சம் 2, 5 20 22 4. ஓகே, இதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 225 நீங்கள் 4 டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்கள், 5 20 மிச்சம் 2, 25 இருக்குதுங்களா? மறுபடியும் 5 20. ஓகே, 6 4 எவ்வளோ உங்களுக்கு? 24 மிச்சம் 1 கிடைக்கும். சரியா? அப்போது இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடியது பாருங்கள், 56 மிச்சம் பார்த்தீங்கன்னா 1/4 இல்லையா? ஸோ 56 × 1/4 சதவீதம் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது. இதுவும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகே, இதுவும் உங்களுக்கு இயர் கொஷின் தாங்க. சரிங்களா? ஸோ இதே போல் இன்னும் சில டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஓகே, நன்றி.